फ्रेंड्स इन नाल इन पचरी रे टम्लर टम्लर एड़े कल टम्लर तुवरं पर्पण इत रे मेर ना ऊरा वो रे कल रे मेर ऊरा वे मिक्स अरेको अरे कोण अब कुछ वेल इतनी वेलम पड़ेंगे सैजा वेलम पटे उप अरेचिकन उप वोवान अल्व उपट अरे ना कुरुन अरेकन रोम नईस अरेकूड़ा रव पद अरेचिकन इतना अट्ठारों वेल अरी उपला सेती मिक्स कुरकुरा अरेचिकन मिगु कोण अत சீரகம் கொஞ்சம் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் போட்டால் போதும் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் இதை அரைச்சிட்டு பாருங்கள் வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கணும் இது வந்து அரைச்சி செய்கிற அரிசி உப்புமா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து ரவை பதத்தில் இருக்கணும் பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரவை பதத்தில் இருக்கணும் இது நல்லா டேஸ்டா இருக்கு ஒரு பித்தளை குண்டான்ல கொஞ்சம் நெய் ஊத்திட்டு இது கடுகு கருகப்புல்லு மிளகாய் தேவையான அளவு கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிக்கணும்ப்பா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நெய் ஊத்திட்டு இந்த எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு தாளிக்கணும் பாரு நெய் ஊத்திட்டேன் அடுத்து கடுகு போட்டிருக்கேன் அது நல்லா வெடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கும் இது வந்து கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு தான் போடணும் கடலைப்பருப்பு அப்பயே துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சு அரைச்சிருக்கோம் இது டேஸ்ட்டுக்கோசரம் இந்த மிளகாய் வந்து நான் அஞ்சு மிளகாய் எடுத்துக்கிட்டேன் காஞ்ச மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தேவை உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் போட்டு தாளிச்சிடணும் நல்லா தாளிக்கணும்ப்பா அந்த வெடிக்கிற சவுண்டு வந்ததுன்னு பாருங்கள் நல்லா புஷ் புஷ்ன்னு வந்துடும் இது கரண்டியால் இப்படி லைட்டாக கலந்து விட்டுறணும் நல்லா கலந்து விட்டவுடனே நம்ம அரைச்சி வச்ச மாவு இருக்குது பாருங்களேன் அதை வந்து அதில் ஊற்றணும் இது நல்லா தண்ணியாக இருக்கணும் நம்ம அரைச்சி வச்சது அந்த மிக்சி கப்பு கழுவுனது எக்ஸ்ட்ரா ரெண்டு கப்பு நாங்கள் தண்ணி ஊற்றுவோம் ஊற்றினா தான் இது நல்லா பொரிச்சு வந்தவுடனே இப்போ பாருங்களா எப்படி எல்லாம் பொன்னிறமாக வந்துடுச்சு அந்த கடலைப்பருப்பு அந்த காஞ்ச மிளகாய் அப்புறம் இது இது மாதிரி தண்ணியாக ஊற்றணும்ப்பா அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நல்லா மாவு வேகும் அதாவது அந்த அரிசி நல்லா வேகும் இதில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் மாவு ஊட்டியிருக்கோம் நான் இந்த கப்பில் மூணு கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா தண்ணியாக இருக்கட்டும் நல்லா கரண்டியால் கலந்து விட்டுட்டே இருக்கணும் நல்லா பாருங்களேன் மூணு கப்பு தண்ணி அதில் ஊற்றியிருக்கேன் ஊற்றி கை விடாமல் நல்லா கலந்து விட்டுனே இருக்கணும் கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த இட்லி குண்டா இட்லி உள்ள வைப்போம் பாருங்கள் அதாவது குக்கரில் அதில் கொஞ்சோண்டு கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றிக்கணும் இந்த பாருங்கள் இந்த பதம் வரணும் விடாமல் கலந்தீங்கன்னா இந்த பதம் அதாவது நம்ம ரவை உப்புமா செய்கிற அளவு வரும் இந்த பித்தளை குண்டானே அதை இறக்கலாம் குக்கரில் எங்கள் வீட்டில் அவ்வளோ பெருசு இருக்குது பித்தளை குண்டா அதனால் குக்கர் கிண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பண்ணி இதை குக்கரில் வேக வைக்கணும்ப்பா வெயிட்டெல்லாம் போடக்கூடாது தண்ணி ஊற்றி இந்த ரவை உப்புமா பாதி வெந்திருக்கும் குக்கரில் கொஞ்சம் பாதி வேக வைக்கணும் ஏன்னா அது சும்மா நல்ல இந்த நேரம் ஆக ஆக கலக்கும்போது கை வலிக்கும் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்னு இந்த முறையில் இருக்குது இந்த குக்கரை வேக வைக்க இங்கே 20 நிமிஷம் தான் வெயிட்டு போடலை அப்புறம் எடுத்து பார்த்தா எவ்வளோ சூப்பராக உப்புமா ரவை உப்புமா அதாவது அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நீங்கள் ஊறுகாய் வச்சுக்கலாம் ரசம் ஊற்றிக்கலாம் இல்லை வெள்ளச்சக்கரை போட்டுக்கலாம் கரும்பு சக்கரை எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு வகையான அரிசி உப்புமா இது அரைச்சி ஊற்றி செய்கிறது நீங்களும் செஞ்சு பாருங்கள்